வணக்கம் நண்பர்களே, நான் உங்க மகன் குமார் சேலம் எஜுகேஷன்லேருந்து. இப்போ நம்ம ஆப்டிடியூட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கிற இந்த சம்சல் ஐட்டம் கொஞ்சம் பார்க்கணும். நிறைய பேர் மேத்ஸ் கேட்டுருந்தீங்க, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த செஷன் ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு காமன் செஷன், அதாவது டிஎன்பிசி பேங்கிங் ரெண்டுக்குமே, ஐபிபிஎஸ்ஐ எஸ்பிஐ எல்லாமே. இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் சிலாஜிசம் எம்ஓடி எஸ்ஓடி இதெல்லாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத டீச்சிங் கொடுக்க போறோம். ஏன்னா ஐபிபிஎஸ் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இருக்கனால இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாம போயிடுச்சு டீச்சிங்ல. சோ நான் அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எப்படி வந்து நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல கொடுத்து அதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். முதல் டாபிக் பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்ஸ் மட்டும் பார்க்க போறோம். முதல் கிளாஸ் பேசிக் என்னன்னா, இது என்ன கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம் பர்சன்டேஜ்ல. நம்ம அடுத்து வரப்ப உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு டாபிக்கா பாத்துக்கிட்டே. முக்கியமான விஷயம், நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எவ்ரி 100 அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஃபார் எவ்ரி 100னா பை 100, அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் அப்படிங்கிற வார்த்தையில குறிச்சிருக்காங்க, சரிங்களா? தமிழ்ல சதவீதம். சோ இங்கிலீஷ் டெர்மினாலஜி கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறேன், சரிங்களா? அடுத்தது போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபார்முலா ஃபார் த கால்குலேட்டிங் பர்சன்டேஜ். இப்ப நம்ம சம் பேசிக் கான்செப்ட் நாம பார்க்க போறோம். எப்படி சார் க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க? இப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, y பர்சன்டேஜ் ஆஃப் x. ப்ராப்ளம் என்ன, இப்படி கொடுக்கறப்ப இது என்னன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா x into y divided by 100, இதுதான் அர்த்தம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சம் பேசிக் கான்செப்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம் வரப்ப சம் குயிக் ட்ரிக்ஸ் கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்கணும். அது என்ன சார் குயிக் ட்ரிக்ஸ்? எப்பவுமே கொடுத்துருக்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 5% ஆஃப் அப்படின்னு கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடணும்னா, அது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, 5% ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பை 20. அதே பாத்தீங்கன்னா 12.5% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும்னா எக்ஸ் பை 8. ஏன்னா க்வெஸ்சன் நமக்கு இப்படிதான் வரும். நம்ம அங்க 30 seconds போடணும்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஒரு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. 12.5% அப்படின்னா நீங்க நீட்டா என்ன பண்ணிக்கலாம், நீங்க பாட்டுக்கே போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 25%. 25%னா ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பை 4. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10% ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 10. 20% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பை 5. அதே மாதிரி 50%னா கொடுத்துருக்கத டைரக்டா என்ன பண்ணிடணும், 2 டிவைட் பண்ணிடணும். இந்த பேசிக் குயிக் ஷார்ட்கட் இதை நல்லா ஞாபகம் மனப்பாடமா வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கொடுக்கறப்ப என்ன செய்வான்னா, இப்ப நம்ம அவன் கொடுக்கறான் 17% கொடுக்கறான்னா ஒன்னும் ரொம்ப யோசிக்கவே வேணாம், என்ன பண்ணலாம், 5+12 போட்டுக்கலாம். 5+12 5க்கு என்ன சொல்லுவோம், எக்ஸ் பை 20 எக்ஸ் பை 8 போட்டு ஆட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் நாம, சம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். முக்கியமான விஷயம், முதல் சம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இப்ப க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, இது பேசிக்கா தெரியாதவங்க பாத்துக்குங்க. பிரச்சனை என்ன, பேசிக் தெரியாதவங்க நீங்க கொஞ்சம் ஹையர் சம் போட்டா மாட்டிக்குவோம். அதுக்குதான் 20% ஆஃப் 30. அப்ப நான் என்ன சொன்னிருக்கேன், 20% என்ன கொடுத்துருக்கேன்,
எக்ஸ் பை ஃபைவ். அப்ப கண்ணை முடிச்சு 300 டிவைடட் பை ஃபைவ் போட்டுக்கலாம். இல்லாட்டி அப்ப அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 60 மார்க். பாருங்க இது வந்து ஷார்ட்கட், நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணா 300 மல்டிப்ளை பை 220 டிவைடட் பை என்னது 100. அப்ப என்ன பண்ணுவீங்க, அடிச்சு 60 கொண்டு வரணும். ஸோ நம்ம இவ்வளோ விஷயம் போடுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸாம்பிள் 5 to 10 செகண்ட்ஸ்ல நம்ம சம்ஸ் போட்டு முடிச்சாதான் அப்பதான் அடுத்த சம்ஸுக்கு போக முடியும். ஏன்னா நமக்கு டஃபான சம்ஸுக்கு தேவையான டைமிங்க இதுல குறைச்சிக்கணும். இந்த மாதிரி ஈஸியான சம்ல குறைச்சிக்கிட்டாதான் நம்ம சேவ் பண்ற ஒவ்வொரு 5 செகண்டும், ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் சேவ் பண்ற ஒவ்வொரு 5 செகண்டும் 10 செகண்டும் நமக்கு ஃபுல் ஹெல்ப்பா இருக்கும். அடுத்தது இன்னும் செகண்ட் மாடல், அதாவது 30% of A = 16 கொடுத்துருவாங்க. இந்த ஃபைண்ட் அவுட் ஏவை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது என்ன செய்வீங்க, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கேட்கும் பொழுது அதாவது இது ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர் = 16, A = என்ன பண்ணலாம், 60 × 100 / 30. ஸோ இது இது அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், 2 times, அப்போ எல்லாம் ஆன்சர் வரும் 200 வரும். உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். எப்பவுமே இந்த மாதிரி அதாவது சமக்குறி போட்டு A / B × B = சம்திங் A × B இருக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இது வந்து ஷார்ட்கட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இதையும் 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 டைரக்டா அடிக்கலாம், ஏன்னா எல்லாமே மல்டிப்ளை. இப்படி சமக்குறிக்கு பக்க அடுத்தது சமக்குறியில இருக்கும் பொழுது ரெண்டு சைடுமே இரண்டு சைட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளையோ டிவிஷனோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா இதை இதை என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். இந்த சைடையும் இந்த சைடையும் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்ப நான் இன்னும் இங்க எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, இங்க 30 / 100 / A = 60. நம்ம என்ன செய்யணும், நானு இப்படி இப்படி மேல மேல இருக்குது அடிக்கலாம், கீழே கீழே இருக்குது அடிக்கலாம். கீழே ஒண்ணுமே இல்ல சொன்னோம், மேல மேல இருக்கு அடிக்கும் பொழுது இது ஒரு முறை அடங்கும், இது ரெண்டு முறை சொன்ன இல்லைங்களா. மேல மேலதான் அடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு டச் பண்ணக்கூடாது, ஏன்னா கீழே இருக்கிறது மல்டிபிளேஷன். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு A = 200. இப்ப நம்ம இவ்வளவு விஷயம் போட்டு போடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்தது percentage × fraction. நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபிராக்ஷன்னா என்ன அர்த்தம், percentage × fraction, அதாவது percentage நான் என்னவா மாத்த போறேன்னா ஃபிராக்ஷனா மாத்த. ஃபிராக்ஷன்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல, இந்த புள்ளி வச்சு வரும்ல 1.001 அப்படி, இதுதான் ஃபிராக்ஷன் சொல்லுவோம், சரிங்களா. இது தமிழ்ல தசம எண், சரிங்களா. இது எப்படி சார் பண்றதுன்னா, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க, இதுக்கு ஒரு சம் பேசிக் கான்செப்ட் வேணும். இது வந்து இப்ப நான் இப்ப 1/100 எப்படி போடுவீங்க, 0.01. இங்க எத்தனை சைபர் இருக்கு, சோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், 1/1000 இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா, இங்க மூணு ஸ்தானம், இப்ப 1 போட்டுக்கிறீங்க, 1 மொத்தம் 3ஆ 2 3, அப்ப 1, புரியுதுங்களா. அப்ப எத்தனை எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோக்கு முன்னாடி
புள்ளி வச்சுக்கணும் சரிங்களா. இப்ப மூணு இருக்கா, இங்க மூணு இருக்கு. சோ இங்க மூணு ஸ்தானம் இருக்கு, இங்க மூணு ஸ்தானம் இருக்கு. இது சம் பேசிக் கான்செப்ட். இது வந்து மேத்ஸ் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்ன்றதுக்காக வேண்டிதான் இதை நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அடுத்ததுலாம் ஹையர் லெவலுக்கு போவோம் சரிங்களா. இன்னொரு விஷயம், 25% எப்படி எழுதலாம், 1/4 எழுதலாம். இதெல்லாம் வந்து பேசிக், இதெல்லாம் வந்து மனப்பாடமா இருக்கணும் சரிங்களா. 1/75% என்ன போடுவீங்க, எப்படி போடலாம், 3/4. 75% of 100 கொடுத்துட்டானா நீட்டா 100 3/4 ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். நான் உட்காந்து 75/100 அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு டைம் ஆகும் அதுக்குதான் சரிங்களா. இப்ப 84% கொடுத்துருக்காங்க, இது எப்படி எழுதுவீங்க, எப்படி எழுதலாம், easiest method 84/100. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும். 21/25 இந்த மாதிரியான ஈஸியஸ்ட் மெத்தட நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் இல்லையா. 84 இருக்கு சார், நான் ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணும் கிடையாது. 75/100 பிளஸ் என்ன பண்ணலாம், மீதி எவ்வளவு இருக்கும், 9/100 75 நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் 3/4 ஆல நம்ம கொடுத்துருக்க x மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி 9/100 x மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ நம்ம எப்படி போட்டாலும் ஆன்சர் வரணும் இது தலையை சுத்தி மூக்க சுத்தி சாரி தலையை சுத்தி மூக்க தொடர்ற வேலை இது நமக்கு தேவையில்லை ஆனா இது ஈஸியஸ்ட் வே. அப்ப 84 கொடுத்தா என்ன கொடுப்பானா, இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பா. இப்ப என்ன சொல்லணும்னா 85% of 1000 கொடுப்பா. இப்ப கொடுக்கும் பொழுது சரி 84% of 1000 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப நீ என்ன செய்வ, முழிக்க கூடாது, என்ன பண்ணணும், 21. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற கீழே இருக்கிற டிஜிட்டு டிவைட் பண்ற மாதிரியே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்பதான் ஈஸியா டிவைட் பண்ண முடியும், டிவைட் பண்ணி அப்பதான் ஈஸியா உங்களால ஃபுல் அதாவது என்ன ஆப்ஷன் வந்து டிசிமல்ல வரவே வராது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 1000 அப்படிங்கிற இத முடிவு வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம், அடுத்த இத பாத்துக்கலாம், ஈஸியா நம்ம அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, 60 கிலோ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் என்ன ஆகும்னா நமக்கு இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நமக்கு எவ்வளவு எது கொடுக்கறாங்களோ, இது ஒண்ணும் கிடையாது, இது வந்து என்ன சொல்லிருக்காங்க, 240 அப்படிங்கிறது ஃபுல். சோ 60/240 மல்டிப்ளை பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. அதாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஃபார்முலா எழுதுறேன் நோட் பண்ணிக்கங்க. கொடுக்கப்பட்ட அளவு, அடுத்தது இந்த பர்சன்டேஜ் அதாவது சதவீத எந்த சதவீதத்துக்கு அளவு வேணும் அப்படிங்கறத சதவீத அளவு நம்ம இந்த அளவுக்கு வேணா ஆங்கிலத்துல கொடுப்பாங்க. மேக்ஸ் ஆங்கிலத்துல கொடுக்கறப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம பர்சன்டேஜ் பக்கத்துல பர்சன்டேஜுக்கு அடுத்ததா தமிழ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரும். தமிழ்ல என்ன ஆகும், உங்களுக்கு ரிவர்ஸ்ல வரும். சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பக்கத்துல என்ன இருக்கோ அதை கீழே போட்டுக்குங்க, மொத மொத இருக்கிறத மேல போட்டுக்குங்க. எதுல எந்த எதுல வேணுமோ அதை மேலையும், டோட்டல் டோட்டல் வேல்யூம் எவ்வளவு கீழேயும் போட்டுக்கணும். அதாவது அத இது என்ன சொல்லுவோம்னா, தி குவான்டிட்டி டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். எந்த குவான்டிட்டி பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்களோ, இப்ப இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க 240 தான் பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க.
சோ 240% ஆஃப் 60 தான் வந்து இங்க ஆன்சர் ஈக்குவல் டு எவ்வளோ சரிங்களா. இது வந்து ஏ 60 அப்படிங்கிறோம், இதைத்தான் வந்து அங்க அழகா கொடுத்துருக்கான் 240. இந்த ஏ தான் வேணும், நான் என்ன பண்ணிட்டேன் ரிவர்ஸ்ல போட்டு அடிச்சிட்டேன். அடுத்தது இன்னொரு க்வெஸ்சன், 10 கிராம் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 1 kg. சோ நான் என்ன செய்ய போறேன், இப்ப என்ன கொடுத்துருக்கான் 10 கிராம் இஸ் 1 kg ல 10 கிராம் எவ்வளவு பர்சன்டேஜ், வாட் பர்சன்டேஜ். அப்ப அந்த பர்சன்டேஜ் பக்கத்துல இருக்கிறது என்ன சொன்னேன், கீழே போடணும்னு. எது கேட்டிருக்கானோ அது மேல போடணும். அப்ப என்ன செய்யலாம், இப்ப இது என்ன கான்செப்ட்னா 10 பேனா 10 ரூபானா 1 பேனா எவ்வளவு சொல்லாமா, 10 பேனா 10 ரூபா 1 பேனா 1 ரூபா போடணும், கிராஸ்ல போட்டா மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ்ல போட்டா என்ன பண்ணணும் சொன்னேன், கிராஸ்ல போட்டா என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும், அதே இப்படி போட்டா டிவைட் பண்ணணும், கிராஸ்ல போட்டா மல்டிப்ளை பண்ணணும், புரியுதுங்களா. அப்ப 10 மல்டிப்ளை பை 1 டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 1 ரூபான்னு கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 100% சாரி 1 kgங்கிறது 100%, 10 கிராம்ங்கிறது எத்தனை, ஏன்னா இது கிலோகிராம மாத்தணும், ஸோ மாத்தி தான் நீங்க போடணும் போது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதாவது இது கிராமா இருக்குப்ப இதையும் கிராமா மாத்தணும், அப்ப கிராமா மாத்தினீங்கன்னா 1000 கிராம். ஸோ 1000 கிராமுக்கு 100%னா 10 கிராம் எவ்வளவு வரும், சிம்பிள் என்ன செய்யணும் சொல்லியிருக்கேன், கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன், 10 × 100 / 1000. அப்ப அடிச்சோம்னா அது எத்தனை பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு, 1% வரும். உங்களுக்கு புரிய இன்னும் கிளியரா சொல்றேன், இப்ப நம்ம எடுத்துக்குவோம், நான் முன்ன சொன்னதே தான், 1 kg 100% 10 கிராம் ஹவு மெனி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சனு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 kg கிராமில் இருக்கு, இது கிலோகிராமில் இருக்கு, ஸோ 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை அடிச்சுட்டு 1000 போட்டுக்கிறேன். அப்புறம் பழைய மாதிரி தான் என்ன செய்யலாம், 1000 இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 100 × 10 / 100 அடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1% கிடைக்கும். அடுத்த கிளாஸ்ல ஃபாஸ்ட் ட்ராக் டெக்னிக் எப்படி க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ஜஸ்ட் பேசிக்கு பிகினருக்காக. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.